ஆயிரக்கண் படுத்தவளே போ சொன்னதி
வாழ்க்கையிலே உனக்கு பாலுத்து அந்த இடத்துல எனக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கு. நீ இருக்கிறது உண்மைன்னா இதுக்கு சரியான பதில சொல்லு. அதையே போட்டு மனசு குழப்பிக்கிட்டு இருக்கிறேன். ஆசைப்பட்டது கிடைக்கணும்னு குலதெய்வத்தை வேண்டிக்க போன இடத்துல அபசகனம் மாதிரி அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. உன் நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராதுமா. நான் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம், அந்தஸ்து பார்த்துட்டேன். கவலைப்படாதம்மா, மகமா இருக்கா. இவ்வளவுதான் நடந்தது, வாணி மேல எந்த தப்பும் இல்ல. அம்மா யாரும் கொழுந்தியாள மூஞ்சிய பார், போய் தள்ளி கொட்ட. தவறு யாருதா இருந்தாலும் சரி, தெய்வம் குடி இருக்கிற கோயில்ல இந்த மாதிரி தப்பு தண்டால இனிமேல் நடக்கப்படாது. சரிங்க. பிரியதா, எங்க அந்த கூட்டாளி? ஏன் அந்தாலும் சும்மா விட்டீங்க? அவனை என்ன பண்ண சொல்றேன், தப்பு ஒண்ணுதான். ஆஹா, தர்மலிங்க தேவரோட தராசுல ஒரு பக்கம் அடிக்குது ஒரு பக்கம் அடிக்குது. அரைஞ்சு பல்ல உடைச்சு கொடு. இதெல்லாம் வயல் வரப்பு சண்டையா? நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கணும். விட்டு கொடுக்கறதா? வீட்டை விட்டு வெளியில போனானே, எங்கேயாவது ரெண்டு வம்ப விலைக்கு வாங்காம உள்ள வரமாட்டாளே. என்ன என்ன சண்டை தவறு நினைச்சீங்களா? ஆமா ஆமா, நீ பொட்டையா பிறந்திருக்கும் போது இந்த கொத்து கொத்துற, தாவலா பிறந்திருந்த ஒருத்தரையும் விட மாட்டேன். பேசினா தாங்கற, என்ன பண்ண இடமா இல்ல, மரியாதை இல்ல பேச. ஆமா, திட்டதுல மரியாதை வேணும். பொண்ணா பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அடக்கம் வேணும், விட்டு கொடுக்கற சுபாவம் வேணும், அப்பதான் ஊர் நம்மள மதிக்கும். விட்டு கொடுக்கற சுபாவம் ஏழைங்களுக்கு மட்டும் தானே, பணக்காரங்களுக்கு வேண்டாம். பல்ல விடுறாங்க, தப்பு செஞ்சுட்டு வாய் வரையா பேசுற? இப்ப என்ன என்ன செய்ய சொல்றீங்க? அவ கால விழுந்து மன்னிப்பு கேக்குதா? எல்லாரும் என்னதான் தப்பு சொல்லுவீங்க? நீங்களே இப்படின்னா நாளைக்கு உங்க தம்பி என்ன என்ன பாடுபடுத்த போறாரோ? சரி, ஏன் தம்பியா? ஐயோ பாவ, அவ உங்ககிட்ட என்ன பாடுபட போறானோ? சிச்சி, என்ன சட்டம்? ஏன் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கேன்? கழுத்து மேட்ல உங்க அத்தான் பசியோட காத்துட்டு இருக்கோம், சாப்பாடு எடுத்துட்டு போ. வரேன் பெரியதா. புத்தக பத்திரம் இங்கே கணக்கு பார்த்துட்டு இருந்தா எப்படி? கடனை வசூல் பண்ண வேணாமா? கழுத்து மேட்ல நெல் அழக ஆரம்பித்தாங்க. மாரியப்பா, நாலு வருஷமா பசியிலே பச்சத்திரி கஷ்டப்பட்டுட்டு இப்பதான் அறுவடை செய்யறோம். எங்க புள்ள குட்டிகள்லாம் நாமோட போராடிக்கிட்டு இருக்குது, எங்க வயிற்று அடிச்சிடாதீங்க ஐயா. கடன் பத்திரத்துல கையெழுத்து வேற போட்டு காசை வாங்கிட்டு இப்ப வந்து வயித்துல அடிக்கிற வாயில் அடிக்கிறேன்றியா? அடுத்த போகத்தை உங்களுக்கே விட்டு கொடுத்துறேன் ஐயா. முதல்ல இப்ப கொடுக்க வேண்டியத கொடு, அப்புறம் ஐயா கிட்ட சொல்லி வாய் தர்றேன். சொல்லுப்ப பாத்தியா ஐயா, அடுத்த போகத்தை சும்மா விட்டு கொடுக்கறாங்களா? ஏண்டா சும்மா நின்று இருக்கீங்க? நெல்லல இருந்து மூக்கியா கட்டுங்க. சோறு போடுற நெஞ்ச பிறந்துட்டி ஐயா. ஐயா 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 ஐயா, என் குடும்பத்தை நீங்கதான் தாத்த. பாருமா, உன் தாய் மாமனுக்கு விவசாயிங்க மேல எவ்வளவு பிரியம் பாருமா.
ஒரு பூரா கடன் பத்திரம் எழுதி கையெழுத்து வாங்கிக்குவாரு. உழைப்பு இவங்களுக்கு பலன் அவருக்கு. இப்படியே காலத்தை தள்ளுறாரு. சொக்கநாதா, துப்பாக்கி முனையில தான் காரியம் சாதிக்க முடியும்னு நினைக்காதையா. எதிராளியும் துப்பாக்கிய தூக்கிட்டான்னா உங்களால சமாளிக்க முடியாது. ஜாக்கிரதை. அம்மா, உன் தாய் மாமன்கிட்ட சொல்லி வைமா, எங்க பொறுமைய சோதிக்க வேண்டாம், எங்களால தாங்க முடியாது. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. படிப்பு முடிச்சுட்டு தான் நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இதுக்கு யாரா இருந்தாலும் பதில் சொல்லித்தான் தீரணும். நிறுத்து. என்ன காரியம் செய்ய போறீங்க? தம்ப கீழப்படுங்க. நாம இவரை தண்டிக்க வேண்டாம். சட்டம் இருக்கு, தெய்வம் இருக்கு, அது பார்த்து போங்க ஐயா. பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க. வாங்கப்பா, நல்லால மேடை கட்டி செத்தவனுடைய உடம்பு அதுல தூக்கி போடுங்க. பல பேருக்காக இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்கிற வர்க்கம் விவசாய வர்க்கம் தான் ஊருக்கு தெரியட்டும். வாங்க. எல்லாரும் நெத்தி வேர்ந்த நிலத்துல விட பாடுபடுறேன்னு சொல்லுவாங்க. இந்த பாவி தன் ரத்தத்தையே இந்த பூமிக்கு காணிக்க ஆகிட்டான். நீ ஒரு குழந்தை, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த உலகத்துல தர்ம நியாய பார்த்தா எல்லாரும் சேர்ந்து நம்மள முழுங்க ஏப்ப விட்டுருவாங்க. ஓஹோ, நீங்க சுட்டுக்கிட்டே போவீங்க. ஏன் எதுக்கு கேள்வி கேட்க கூடாதா? இந்த பாருமா, நீ ஏழைங்களுக்கு இறக்கம் காட்டுறது ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த மாதிரி. இல்லாதவனே எப்பவுமே இல்லாதவனா வெச்சாதான் அவன் நமக்கு அடங்கி நடப்பான். கீதையில சொல்ற மாதிரி சொல்றேன், ரொம்ப கரெக்ட். என்ன கரெக்ட்? நீங்க செய்யற அக்கிரமத்தால இந்த பண்ணைக்கு தானே கெட்ட பேர் வரும். அந்த கெட்ட பேரை ஏத்துக்கிறதுக்கு ஆளு ரெடியா இருக்கிறான். பாரியப்பா, எதுமா இவன் தான் சுட்டான். வடுவார் நல்லா இருக்கியா? ஏண்டா சுட்ட? ஏஜன் ஐயாவே, தர்மலிங்கமும் அவங்க ஆட்களுமா சேர்ந்து வெட்ட வந்தாங்க. ஐயாவை காப்பாத்த நான் சுட்டேன். ஊர்ல இருக்கிற எல்லா கல்யாண பத்திரிகையும் சேர்த்தாச்சு. இதுல எந்த மாதிரி பத்திரிகை அடிக்கிறது? சும்மா இருக்கு தாத்தா, நான் முக்கியமான வேலையில இருக்கேன், தொந்தரவு பண்ணாதீங்க. அப்படி என்னமா முக்கியமான வேலையா இருக்கிற? பசியா இருக்குதுமா. என் கல்யாணத்துக்கு எந்த மாதிரி பத்திரிகை அடிக்கலாம்னு பாத்துட்டு இருக்கேன். ஓஹோ ஹோஹோ, போற போக்க பார்த்தா ரெண்டு வருமா சேர்ந்து பிறக்க போற பிள்ளைக்கே பேர வச்சு வைக்க போறேன். நாங்க உங்களுக்கு முதல்ல கல்யாணத்தை பண்ணவங்க, பத்திரிகையை நாங்க பாக்குறோம். சும்மா இருங்க தாத்தா, உங்களுக்கு என்ன தெரியும்? உங்க கல்யாணத்துக்கு ஓலையில எழுதிருப்பீங்க. பூமராத்தான கேட்கலாம்னு பார்த்தா ஆளே காணோம். இந்த நேரத்துல எங்க போயிருக்கும்? கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம்
கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் கண்களில் தெரியுது தெளிவாக வானப்பட்டு மேகம் காதல் தட்டில் ஏறி ஆடட்டும் ஓடட்டும் ஆனந்தம் பாடட்டும் கண்ணே கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் தோகையர் வாழ்த்து சொர்க்கத்தில் உண்டாகும் சுகராகங்கள் இந்த கனவானது என்று நனவாகுமோ இந்த கனவானது என்று நனவாகுமோ அதை தெய்வங்கள் கூறட்டும் சொந்தங்கள் சேரட்டும் கண்ணா கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் கண்களில் தெரியுது தெளிவா சந்தனம் பன்னீரின் அருவி தரையில் நடக்கும் மனம் பரவி மந்திரம் வேதங்கள் முழங்கி மயக்கம் கொடுக்கும் மனம் தழுவி மங்களம் நீந்தும் குங்குமச்சாந்து மல்லிகை மலர் மாலை பெண் பாதியும் கைகளில் காப்பு கால்களில் வெள்ளி கனி ஒரு தலை மாதையான் பாதியும் இன்பமான நாளன்றோ அந்த திருநாள் என்றோ இன்பமான நாளன்றோ அந்த திருநாள் என்றோ அதை தெய்வங்கள் கூறட்டும் சொந்தங்கள் சேரட்டும் கண்ணே கண்களில் தெரியுது தெளிவாக வானப்பட்டு மேகம் காதல் தட்டில் ஏறி ஆடட்டும் ஓடட்டும் ஆனந்தம் பாடட்டும் கண்ணே கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் பால் சாப்பிடுறது வேண்டாம் நானே என் கையால கல்கண்டு போட்டு காய்ச்சிருது வேண்டாம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் மல்லிகைப்பூ உஸ் நம்ம என்ன உஸ் உஸ் நல்லா இருக்கு மொட்டை மாடியில வெறும் தரையில படுத்துக்கிட்டு உடம்பு உறுத்தல உடம்பு உறுத்துது மெத்து மெத்துன்னு ஏதாவது கேக்குது அதான் மெத்து மெத்துன்னு
நீங்க வர வர குழந்தை மாதிரி விளையாடுறீங்க. அடி பாவி. ஊர்ல வயசானவன் எல்லாம் வாலிபம் மாதிரி விளையாடுறான். நான் குழந்தை மாதிரி விளையாடுறதா தப்பு? ஆமா. என்ன நாட்டாமைக்கு திடீர்னு பொண்டாட்டி மேல ஆசை வந்துருச்சு? நாள் பூரா ஏறு குடிச்சு உழுகிற விவசாயி கூட வீட்டுக்கு சாயந்தரமா வந்து கொஞ்சாதி கையால கொஞ்சம் வெந்நீர் போட்டு குடிச்சாதான் நிம்மதி. அந்த சோகமே சோகம். பாரதி தெரியுமா? பாரதி அவன் என்ன கேட்டான், காணி நிலம் வேணும்னு சொன்னா, 10-12 தென்னை மரம் வேணும்னு சொன்னா, ஒரு சின்ன வீடு வேணும்னு கேட்டான், பக்கத்துல ஒரு பட்லி வேணும்னு கேட்டான், பக்கத்துல ஒரு பத்திரி பெண் வேணும்னு கேட்டான், பழைய சோத்து ஊருக்கா கடிச்சுக்கிற மாதிரி. அவன் பாண்டிச்சேரியில குயில் பாட்டு பாடினான் தெரியுமா உனக்கு? அந்த பாண்டிச்சேரி குயில்ல அப்படி நம்ம கத்திச்சு குக்கோ குக்கோ குக்கோ. இன்னும் பசுமையா இருக்கு. நீங்களும் இதே ஊர்ல இருக்கீங்க எனக்கு நான் நினைக்கவே இல்லை. வெரி ஸ்ட்ரேஞ்ச் கோயின்சிடன்ஸ். சாரி நான் தோல் சாப்பிடுறது இல்ல. என்ன முடிவு? உங்களால இந்த ஊருக்கே பெருமை ஏற்படும். படிப்பு பொறுத்த வரையிலும் அந்த செலவும் பெருமையும் எங்க அண்ணா ஒருத்தருக்கு தான். உங்க கூட சேரதுனால ஐ மீன் இந்த விஷயத்துல எனக்கும் அந்த பெருமையில கொஞ்சம் ஷேர் கொடுங்களேன். மறுக்கிறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு நேரமாச்சு, நான் வரட்டுவேன். நீங்க தப்பா நினைக்கலன்னா அடிக்கடி இங்க வரும். நீ வாக்கியன் தலை கூட வெட்டிக்குவேன் கேக்குறதுக்கு. நீ வலிக்குதா? எரியுது எரியுதா? துடிக்குது. என்ன களத்து மேட்டு ராணி வெடிக்குது? என்ன வெளியுச்சி போடாதீ உள்ள. நான் உள்ள போயிட்டா நீர் தனியா நிப்பீர. உங்களுக்கு துணை வேண்டாமா? ஜாகனா துணை இல்ல, எப்படியும் போறீர, அவதிப்படுவீரன்னு சொன்ன. அதான் போறேன்னு சொல்லிட்டு எப்படி போனா என்ன? என்னைக்கு சொக்கரோட சேர்ந்தனோ அன்னைக்கே சட்டையை காட்டி வைக்கிற மாதிரி உயிரை காட்டி வச்சுட்டேன். அப்புறம் என்ன துணை? என்னது
அலுமினிய பாத்திரம் வந்து விழுவுது, பின்ன இந்த வீட்டுல அச்சய பாத்திரமா விழுவோம். ரொம்ப நாள் பிரிவுக்கு அப்புறம் மறுபடியும் சந்திக்கிறோம். நீயா உயிர் உடைச்சு வந்திருக்கையா? விளையாடுறியா? உள்ள போய் சாமான எடுத்துட்டு வாடான்னு சொன்னா உருந்து வந்து விளையாட்டு காட்டுறேன். என்கிட்ட என்னைக்கு உம்மோட சேர்த்தனும் அன்னைக்கே மான மரியாதை எல்லாம் போச்சுக்கணும். மான மரியாதை வேற இருக்கா உனக்கு? நீர் வெளிய ரெண்டு புரிஞ்சுக்கிட்டீரு, ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கிராமத்து பெண்கள்கிட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். கோழி குஞ்சு மாதிரி ஒரு தலக்க தூக்கலாம், ஒருத்தி கோழி விரிச்சா, ஒருத்தி உள்ள போட்டு அமுக்கலாம், ஒருத்தி உருட்டியா விட்டா, பத்து நிமிஷத்துக்குள்ள ஒண்ணுமே புரியாம போச்சு வக்கீலு. என்ன வழிராயினோ எல்லாம் முடிஞ்சதா? யார கேட்டு இந்த வேலை செஞ்சீங்க? சேயா ஏழைங்க வைத்தறிச்சல கொட்டிக்கிறீங்க. நீங்க இப்படி அக்கிரமம் பண்றதுனால எனக்கு இல்ல கெட்ட பேரு வருது. ஐயா, இவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே நமக்குள்ள எந்த தகராறும் இருக்காது. ஊர் திருவிழா விஷயமா நான் நாட்டாமக்காரரை சந்திச்சு பேசலான்னு வந்தேன். இந்த வருஷம் திருவிழாவை பெரிய அளவுல கொண்டாடி நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம்னு இருக்கிறேன். வரட்டுமா?